ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிபிஎஸ் தொடங்கலாமா? எல்லாம் முட்டி போடுங்க, ஜபம் பண்ணலாம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சென்று போன இரவு முழுத சுகன் பலன் ஜீவனோடு எங்களை காப்பாற்றியவரே, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஐந்தாம் நாள் பிபிஎஸ் உங்களை கரத்தில் வைக்கிற கர்த்தாவே, நீர் ஆசிர்வாதித்து தாரு கர்த்தாவே. பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் உங்களை கரத்தில் வைக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய பக்தியும் உங்களுடைய விசுவாசத்தில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நீர் மாற்ற கர்த்தாவே. பிள்ளைகளுடைய பெற்றோரையும் ஆசீர்வாதம் கர்த்தாவே. பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டிய நாணத்தை தந்து ஆசீர்வாதம் கர்த்தாவே. இந்த நாளை உடைய கருத்தில் வைக்கிற கர்த்தாவே. தொடக்கம் முதல் முடிவு வரையும் எங்களோடு இருந்து வழிநடத்த கர்த்தாவே. எங்களை இம்மட்ட காத்தவரையும் அவங்க துதிக்கிற கர்த்தாவே. இனிமேல எங்களை வழிநடத்த போகிறவரையும் நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே. துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதல் நாள் தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். இதுல நம்ம குட்டிமான் கதைய பார்த்தோம். இரண்டாம் நாள் தலைப்பு, தேவன் நம்மை பாதுகாத்தல். இதுல நம்ம நோவா கதைய பார்த்தோம். மூன்றாம் நாள் தலைப்பு, மனம் திரும்புதல். இதுல நம்ம யோனா கதைய பார்த்தோம். நான்காம் நாள் தலைப்பு, பரிசுத்தம் ஆகுதல். இதுல நம்ம தானியல் கதைய பார்த்தோம். இப்ப அஞ்சாம் நாள் தலைப்பு என்ன தெரியுமா ஜெசி? தேவனை நம்பி ஊழியம் செய்தல். மறுபடியும் சொல்றேன், தேவனை நம்பி ஊழியம் செய்தல். இப்போ யாரு கதைய பார்க்க போறோம்னு பின்னாடி பார்க்கலாம். இப்போ விலங்கு போட்ட கையிலே பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம். இன்றைய மனப்பாட வசனம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பப்பட் ஷோவையும் பார்க்கலாம். 4:5 இன்றைய மனப்பாட வசனம், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள். மத்தேயு 28:19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள். மத்தேயு 28:19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள்.
மத்தேயு 28:19 எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள். மத்தேயு 28:19 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள். மத்தேயு 28:19 மௌனே பாப்பா சந்தோஷமா இருக்க தெரியுமா? என்னப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஐடியா? ஆமா டேடி, நான் ஸ்கூலுக்கு போறேனா அங்க ரிசல்ட் பேப்பர் ஒட்டிட்டாங்க. என் நம்பர் மேல இருந்து பார்த்தேன், என் நம்பர் அடியில ஒட்டிருக்காங்க. அப்படியா? உன்னெல்லாம் எந்த டீச்சர் பாஸ் பண்ணி விட்டது? இந்த டிபி டீச்சர் தானே பாஸ் பண்ணி விட்டாங்க. ஐயோ, நீ எங்க படிச்ச? டெய்லி உட்காந்து சாப்பிடுற தூங்குற இது ஒண்ணே எல்லாம் பாஸ் பண்ணி போட்டுட்டிருக்கான் பாரு. எங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல், ஜெமி டீச்சர் என்ன பாஸ் பண்ணி விட்டாங்க. தப்பா பேசாதீங்க. நீ 5வதுல 5 வருஷம் படிச்ச இல்ல, அதனால தான் சொல்றேன் தப்பா பேசாதீங்க. என்ன சரி, இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? இப்போ நம்ம ஊருக்கு போனும். பாஸ் ஆயிட்டல்ல? பாஸ் ஆயிட்டியா? சரி ஓகே, சீக்கிரம் போய் Dress எல்லாம் எடுத்து போய் போ. நான் எடுத்து வைக்கறேன், சீக்கிரம் போ. ஐயோ, டைம் ஆச்சு. பையங்க பையங்க, பாஸ் ஆனதும் போதும், ஊருக்கு போணும்னு ஒரே அடம் பிடிச்சி. சே, நம்ம டெய்லி சமாளிச்சிட்டே இருந்தோம், இன்னைக்கு எப்படி? சரி சீக்கிரம் வா, ட்ரெயினிங் டைம் ஆயிச்சு பாரு. ரெடிடா ட்ரெயின்ல போறது என்னன்னா தருவீங்க எனக்கு? எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? சரி ஓகே. ட்ரெயின்ல என்னنا வாங்கி கொடுப்பீங்க எனக்கு? ஜூஸ், பிஸ்கட், அப்புறம் பிரியாணி. பிரியாணி? பிரியாணி, அப்புறம் பாட் ஐஸ்கிரீம், அப்புறம் சாக்லேட். சரி சரி, நிறைய வாங்கி தரேன் உனக்கு. சரியா? ஓகே, போமா ஊருக்கு. போலாம். ட்ரெயின் வந்துரு போது, டைம் ஆச்சு. இ தம்பி, யாரோ டோர் சத்தம் போற மாதிரி இருக்கு பாரு, யாரும் பாரு. தம்பி பிரைஸ் லார்ட். தம்பி அப்பா பாஸ்டர் வந்திருக்காரு, இந்த நேரமே போய் வந்திருக்காரு. வாங்க வாங்க அப்பா, பாஸ்டர் வந்திருக்காரு, நம்ம ஊருக்கு போணும். சரி சரி, உக்கார் உக்கார். பாஸ்டர் பிரைஸ் லார்ட். பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. பிரைஸ் பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் உக்காருங்க. பாஸ்டர் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வேலை எல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர். பாஸ்டர் நல்லா இருக்கு பாஸ்டர். தம்பி பாஸ் பண்ணிட்ட அப்படியே? ஆமா பாஸ் பண்ணிட்ட. பாஸ் பண்ணு பாஸ்டர், பாஸ் பண்ணு. எப்படி பாஸ் பண்ணு? என்ன எக்ஸாம் எழுதின அப்படி தம்பி? பாஸ்டர் நான் கையால எழுதி பாஸ் ஆயிட்டேன். இப்ப பையனாச்சு. ஆமா ஆமா, நீங்க சொல்லவா வேணும்? நீங்க ஊருக்கு போறக்கு வேற பிஸியா இருக்கீங்க. ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். சரி பாஸ்டர். கண்களை மூடி ஜோம் பண்ணு. இந்த குடும்பத்துக்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த குடும்பத்தாரை கர்த்தர் தாமீர் ஆசீர்வதிப்பீராக. என் ஆத்மாவே கர்த்தரை சோதர் எல்லா சதி நாசம் மக்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆண்டவரே சொந்த வல்லமைகள், எதிரான வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரரை கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக, சகோதரருக்கு கிருபை ஞான வரங்களை ஆண்டவரே கர்த்தரின் கொடுக்கும்படியாக. சும்மா இரு, பாஸ்டர் முடிக்க போறார். நாளைக்கு வந்தாருன்னா வீட்டை பூட்டிட்டு நம்ம போயிடலாம். இந்த பக்கம் வெளியே வெளியே போயிடலாம். நீ போ, நீ போ, நீ போயிரு, நம்ம நாளைக்கு நாளைக்கு போலாம். தலைப்பு செய்திகள். திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்
சற்று நேரத்திற்கு முன் தடம் புரண்டது. டேய் தம்பி சீக்கிரம் வா யா. அம்மா ட்ரெயின் வந்துருச்சா? அங்க போறா. நம்மள கூப்பிட ட்ரெயின் வந்து போ. டேய் ட்ரெயின் நம்ம கூப்பிட ட்ரெயின் வந்துருச்சு. எல்லாரும் இறக்கி விட்டு வந்துருச்சு வா போ. இறா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிச்சுடா. நல்ல வேளை பாஸ்டர் மூலமா இயேசுப்பா நம்மள காப்பாத்துனாரு. நம்ம ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்குவோம். அதுதான் நம்ம பாரு கெட்டதுலயும் இயேசுப்பா நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. நம்ம ஊருக்கு போயிருந்தோம்னா நம்மளும் இந்த ட்ரெயின்ல போய் அடிபட்டு செத்து போயிருப்போம். அதனால இயேசுப்பா ஒரு தடையை கொடுக்கறாருன்னா அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். சரியா வா நம்ம போலாம். பாட்டுக்கு இப்ப ஆக்சன் பண்ணலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இயேசுவை போல சூப்பர் படி சாங் இன்னைக்கு கத்துக்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ வழக்கம் போல ரிலிக்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாட்டு வரும், அதை பார்த்து பாட ட்ரை பண்ணலாம். அது முடிஞ்ச உடனே அண்ணனுங்க டான்ஸ் ஆடுவாங்க, அதை பார்த்து நம்ம கத்துக்கலாம். இயேசுவை போல் சூப்பர் படி. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்துனா அவரை போல் யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்துனா அவரை போல் யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்துனா அவரை போல் யாரும் இல்லையே. தனிமை என்பது எனக்கில்லையே, இயேசு என்னை தான் மறக்கவில்லையே. தனிமை என்பது எனக்கில்லையே, இயேசு என்னை தான் மறக்கவில்லையே. மேரே இயேசு அவரே மஸ்து என்னோட கெத்து, மேரே இயேசு அவரே மஸ்து என்னோட கெத்து. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்து அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே.
ஜெசி, உனக்கு ஜார்ஜ் முல்லர் யாருன்னு தெரியுமா? அவரு ஒரு பெரிய மிஷனரி. இப்போ அவரோட லைஃப் ஹிஸ்டரி பார்க்கலாம். அது முடிஞ்ச உடனே டே 1 டே 2 சாங்க்கு லாஸ்டா ஒரு தடவை ஆக்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்பனாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற நபர் பேரு ஜார்ஜ் முல்லர். யார் இந்த ஜார்ஜ் முல்லர்? கிறிஸ்தவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஜபவீரன் தான் இந்த ஜார்ஜ் முல்லர். சாதாரண ஒரு ஏழை போதகர் 10,000 அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பனானது எப்படி என்பதை இவரின் சரித்திர சுருக்கம். ஜார்ஜ் முல்லர் செப்டம்பர் 27, 1805 ஜெர்மனியில் உள்ள ஹால்பர்ஸ்டாட் என்ற இடத்தில் பிறந்தார். ஆரம்ப வாழ்க்கை மிகவும் துன்மார்க்கமாகவே கழித்தார். சிறு வயதிலிருந்தே தந்தையின் பணத்தை ஊதாரியாக செலவு செய்து வந்த ஜார்ஜ் முல்லர் 16 வயதான போது பொய், திருட்டு, இளம் பெண்ணின் பின் அலைவது என்ற துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவர் தந்தை இவரை இறையியல் படிப்புக்கு சேர்த்து விட்டார். இறையியல் படிப்புக்கு சேர்த்திருந்தும் தேவனை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் அறிவில்லாதவராய் இருந்தார். இங்கும் கூட பாவத்தை அவர் மேற்கொள்ளவில்லை, பாவம்தான் அவரை மேற்கொண்டது. இருப்பினும் அவர் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. அந்த திருப்பு முனை ஜார்ஜ் முல்லரின் நண்பரான பீட்டர் மூலமாகவே ஏற்பட்டது. ஜார்ஜ் முல்லரின் நண்பரான பீட்டர் ஜார்ஜ் முல்லரை ஒரு ஜப கூட்டத்திற்கு அழைப்பித்தார். ஜார்ஜ் முல்லரும் அவருடனே சேர்ந்து சென்றார். அங்கே பாடின பாடல்கள், வாசித்த வேத வாசிப்பு, ஜெபித்த ஜபம் எல்லாம் ஜார்ஜ் முல்லரின் இருதயத்தை நிரப்பியது. அதன் பின்பே அவர் புதிய மனிதனாக மாறத் தொடங்கினார், வாழத் தொடங்கினார். இதுவரை துன்மார்க்கத்தில் கிடைத்த சந்தோஷம் இப்பொழுது வேத வாசிப்பில் மட்டுமே கிடைத்தது. பாவத்திற்காக ஓடின கால்கள் முழங்கால் போட்டு ஜபிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. முல்லர் தன் ஊழியத்தின் நிமித்தமாக லண்டனில் உள்ள பிரிஸ்டல் பகுதிக்கு போதகராக பயணித்தார். ஜார்ஜ் முல்லர் பிரிஸ்டலில் வாழ்ந்த காலத்தில் அநேக பிள்ளைகள் அனாதையாக தெருவிலே விடப்பட்டிருந்தார்கள். கிழிந்த ஆடையுடன், போதுமான உணவில்லாமல் குழந்தைகள் அலைந்து திரிந்தனர். சில குழந்தைகள் நிமோனியா, காலரா போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்தனர். சில குழந்தைகள் பசியினால் திருடக்கூட ஆரம்பித்தனர். இந்நிகழ்வு ஜார்ஜ் முல்லரின் இருதயத்தை அசைத்தது. அதனால் அவர் சில தீர்மானங்களை எடுத்தார். முதலாவது தீர்மானம், பிள்ளைகளை பராமரிக்க வாடகைக்கு வீடு எடுத்து அனாதை இல்லத்தை நடத்த முடிவு செய்தார். மற்றொரு தீர்மானம், அந்த இல்லத்தை நடத்த ஒருவரிடத்திலும் வாய் திறந்து உதவி கேட்க போவதில்லை, தாமாக வந்து கொடுத்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்வேன் என்று தீர்மானித்தார். தேவன் நிச்சயமாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை அவருக்குள் ஆழமாய் இருந்தது. தீர்மானம் எடுத்த சில நாட்களிலே அவர் வாடகைக்கு வீடு எடுத்து 300க்கும் மேற்பட்ட அனாதை பிள்ளைகளை பராமரித்து வந்தார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை நான் பகிர ஆசைப்படுகிறேன். மறுநாள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு பணம் இல்லை. இவர் யாரிடத்திலும் கேட்கவில்லை. ஜார்ஜ் முல்லர் பரமனிடத்தில் மட்டுமே ஜெபித்தார். மறுநாள் காலையில் சூரியனும் உதித்தது. 8 மணிக்கு இல்லத்தில் இருந்த 300 பிள்ளைகளும் சாப்பாட்டறைக்கு வந்தனர். சாப்பாடு இல்லை. உடனே ஜார்ஜ் முல்லர் எல்லோரையும் ஜெபிக்க சொன்னார். அவர் ஒரு ஜெபம் செய்தார். எங்களுக்கு ஆகாரம் கொடுக்க போவதற்காக நன்றி என்று ஜெபித்தார். என்ன ஒரு விசுவாசம்! உடனே கதவு தட்டுகிற சத்தம் கேட்டது. திறந்து பார்த்தால் ஒருவர் பேக்கரியிலிருந்து பிரெட் செய்து கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பேக்கரி கடைக்காரர் சொன்னார், நேற்றைய இரவில் ஆண்டவர் என் மனதிலே பேசி உங்கள் அனாதை இல்லத்துக்கு பிரெட் கொடுக்க சொன்னார் என்றார். என்ன ஒரு ஆச்சரியம்! சிறிது நேரத்தில் ஒரு பால்காரன் ஒருவன் கதவை தட்டினார். அந்த பால்காரன் சொன்னார், என் வாகனம் பழுது ஏற்பட்டது, அதை சரி செய்வதற்குள் என்னுடைய பாலெல்லாம் வீணாகிவிடும், அதற்கு முன் பிள்ளைகளை பயன்படுத்தட்டும் என்று கூறினார். எத்தனை ஆச்சரியங்கள்! ஆண்டவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு வேளையும் அந்த பிள்ளைகளோடும் ஜார்ஜ் முல்லரோடும் இருந்து அவர்களை வழிநடத்தினார். இதற்கு பின்பும் மேலான ஆச்சரியங்கள் நிகழ்ந்தது. வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள் சுற்றத்தார் மத்தியிலே எழும்பியது. பிள்ளைகளும் சுதந்திரமாய் விளையாடுவதற்கு அங்கு இடமில்லை. ஜார்ஜ் முல்லர் இடமாற்றத்திற்கான நேரம் வந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது மற்றொரு வாடகை வீட்டிற்கு போகலாம் என்ற சிந்தனை அல்ல, சொந்தமாய் இடம் வாங்கி விடுதி கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். வாடகை கொடுத்து விடலாம், சொந்தமாய் வீடு கட்ட முடியுமா? அதுவும் 300 பிள்ளைகளுக்கு. 1 ரூபாய் கூட தனக்கு சொந்தமில்லாத ஏழையான ஜார்ஜ் முல்லரை போன்ற ஆட்களுக்கு இது சவாலாக இருந்தது. அது மட்டுமல்ல, எவருடனும் வாய் திறந்து கேட்க கூடாது என்ற தீர்மானத்தோடு அவர் இருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரான பரமனிடத்தில் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்.
ஆஸ்லி டவுன் என்ற இடத்தில் பல ஏக்கர் இடம் வாங்கி அங்கே கட்டிடம் கட்டப்பட்டது. முதலில் 300 பிள்ளைகள் பயனடும்படியாக கட்டிடம் கட்டப்பட்டது. பின்பு 5 கட்டிடம் கட்டப்பட்டு 2000 அனாதை பிள்ளைகள் பயன்பெற்றார்கள். மனுஷனால் கூடாததுதான், ஜார்ஜ் முல்லராலும் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையில் அனாதை இல்லத்திற்கும் ஊழியத்திற்கும் செலவழித்த மொத்த தொகை எவ்வளவுன்னு தெரியுமா? 1.5 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பின்படி 7,50,00,000 சமமானது. 150 வருடத்திற்கு முன்பதாக இது மிகப்பெரிய தொகையாயிருந்தது. ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையில் 10,000 அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பனாகவே வாழ்ந்து வந்தார். தன்னுடைய 70 வயதுக்கு பின் 2,00,000 மைல்கள் பிரயாணப்பட்டு 30,00,000 மேற்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் பிரசங்கித்து வந்தார். முழங்காலில் நின்றே ஜெபித்தார், முழங்காலில் நின்றே ஜெயித்தார். மற்றவர்களுக்கான வாழும் வாழ்க்கை தான் உண்மையான கிறித்தவ வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டார். நாம் மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கையை வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். 1898 மார்ச் 10 ஜார்ஜ் முல்லர் நித்திரை அடைந்தார். கிறிஸ்துவை போல் வாழ்ந்த ஒரு உண்மை கைத்தவர் ஜார்ஜ் முல்லர். குட்டி சத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. குட்டி சத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. ஆதாமே வளத்தாயே மாத்துனே, எங்க இயேசுவிடம் போத்து போனே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களை தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே. சிக்கிரு சிக்கா சிக்கிரு சிக்கா சிக்கிரு சிக்கா.
கவனிங்க. கடைசியா ஒரு தடவை 5 வசனமும் பாத்துடலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 1:8. மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. லூக்கா 15:10. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள். மத்தேயு 28:19. ஃபோர்த் டே ஆன்சர் பண்ணவங்க லிஸ்ட்: ஜாய்ஸ் நெஃபிட்டா, எஸ். ஜூட் ஆலன், எஸ். ஆண்ட்ரியா கிளேஸ்டன், எஸ். ஜான் பிரிட்டோ, எல். ஜாய் ஆண்ட்ரியா, எல். ஜொஹானா ஜெயகுமாரி, எல். சாம்வெல் ஜெயக்குமார். மெல்வின் பிரவீன்சன், இ. ஜெஸ்லினா ஷெரின், எஸ். ஆவ்லினா ஷாரன், எஸ். ஜெனிட்டா இவாஞ்சலின், என். ஜாஸ்பர் ஜெயக்குமார், என். அட்ரின் மைக்லின் ஜெசிகா, ஏ. ஜாக்சன் ஐசக், ஏ. டெபோரா ஷாலோம், டி. கிரண்குமார், எம். தபிதா கிரேஸ், எம். ஜென்சி ஜியோன் ஷெகினா, என். ஷான் கிறிஸ்டோ, எஸ். ட்ரிஃபினா ஆலிஸ் ரின்சி, ஆர். ஹானா பிரியதர்ஷினி, சி. பால் டேனியல், பி. ஆரன் பால், ஏ. ஜாக்சன் அபிஷேக் ஐசக். பிளெஸி ஜெனிட்டா. சாம்வெல் பால். ஷாரன் எலிசபெத். ஃபெட்ரி சாம்வெல். ஜோஷ்வா கிருபை ராஜ். ஜெய்ஷா கிரேஸ்லின், இ. டேனியல், இ. சாம்வெல் சந்தோஷ்குமார். நேத்து வசனம் சொன்னவங்களோட வாட்ஸ்அப் வீடியோ பார்க்கலாம். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களில் செய்வார். யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. 4 மழைக்கால வசனம்: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். யோசாவா 3:5. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். 4. இன்றைய மனப்பாட வசனம்: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. 4. இன்றைய மனப்பாட வசனம்: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. இன்றைய மனப்பாட வசனம்: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5 வசனம்: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். யோசுவா 3:5. 4 கூறிய மனப்பாட வசனம்: யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5 வசனம். 4. இன்றைய மனப்பாட வசனம்: யோசுவா 3:5 வசனம்: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். ஆமேன். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார். யோசுவா 3:5. 4. இன்றைய மனப்பாட
மனப்பாட வசனம் யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஆமென் 4 இன்றைய மனப்பாட வசனம் யோசுவா 3:5 உங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் ஆமென் Sanctify yourself, tomorrow Lord will do wonders among you. Joshua 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்கள் செய்வார் என்றான் யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் யோசுவா 3:5 4:4 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் யோசுவா 3:5 4:4 மனப்பாட வசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் யோசுவா 3:5 Transport when the people consecrate Joseph for Lord will do amazing things among you. Joshua 3:5 4:4 மனப்பாட வசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் யோசுவா 3:5 டே மனப்பாட வசனம் யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் தேங்க்யூ 4:4 மனப்பாட வசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் யோசுவா 3:5 நான் தான் உங்கள் ஜாக்சன் 4th மனப்பாட வசனம் யோசுவா 3:5 வசனம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் யோசுவா 3 உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அதிசயங்களை செய்வார் யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார் யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து அற்புதங்களை செய்வார் என்றார் யோசுவா 3:5 யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார் என்றான் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் எபேசியர் 6:1 முதல் 4 வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு
கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற யோசுவா 3:5. நீ அவருக்கு பயப்படுவேண்டா. இன்றைக்கான கேள்விகள். 5 நாட்களின் தலைப்பு என்ன? 5 நாட்களின் தலைப்பு என்ன? உங்களுக்கு பிடித்த இந்த ஆண்டு VBS பாடல்களில் ஒன்றிற்கு மட்டும் டான்ஸ் ஆடி அனுப்பி வைக்கவும். டான்ஸ் ஆட VBS பாடல் வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு பிடித்த இந்த ஆண்டு VBS பாடல்களில் ஒன்றிற்கு மட்டும் டான்ஸ் ஆடி அனுப்பி வைக்கவும். டான்ஸ் ஆட VBS பாடல் வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ளவும். டான்ஸ் வீடியோ, வசனம், ஆன்சர்ஸ் நாளை மாலை 6 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8754749797. டான்ஸ் வீடியோ, வசனம், ஆன்சர்ஸ் நாளை மாலை 6 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8754749797. டான்ஸ் வீடியோ, மனப்பாடம் வசனம் சொன்னவர்களுடைய வீடியோ, ஆன்சர் பண்ணவர்களுடைய லிஸ்ட் ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடன் ஒளிபரப்பப்படும். எல்லாரும் முட்டி போட்டு கை கூப்புங்க. இப்போ நம்ம ஆயர் வந்து ஜெபம் பண்ணி முடிச்சு வைப்பாரு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டும் இந்த விடுமுறை வேதாகம பள்ளி நிறைவு நிகழ்வாக தொலைக்காட்சி வழியாக உங்கள் யாவரையும் சந்தித்து வாழ்த்துகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ வில் லுக் ஆஃப்டர் யூ, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்கிற ரொம்ப அருமையான, இந்த கொரோனா வைரஸில் பயந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிற அந்த நம்பிக்கையை நம்முடைய குழந்தைகளுக்கு ஆடல் பாடல் என்று இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை கொண்டாட, வசனங்களை சொல்ல, பாடல்களை பாட, நடனம் ஆட, இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் இந்த தொலைக்காட்சி வழியாக ஒரு பயிற்சி கொடுத்து குடும்பங்களிலே ஒரு குதூகலத்தை, கொண்டாட்டத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு மனநிறைவை இந்த விடுமுறை வேதாகம பள்ளி உருவாக்கியிருக்கிறது என்றால் அது மிகையாகாது, பொய்யும் ஆகாது. எனவே இதில் ரொம்ப கடுமையாக உழைத்திருக்கிற அனைவரையும் நான் அன்போடு பாராட்டுகிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய செயலர், பொருளர், முன்னாள் அலுவலர்கள், குறிப்பாக நம்முடைய வாலிப தம்பிமார் இதில் கொஞ்சம் உதவியாக இருந்து இதை செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கிற பொறுப்பில் நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாரும் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இதனுடைய இந்த காலகட்டத்தில் இந்த பொறுப்பை
விபிஎஸ்னுடைய டைரக்டராக இருந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கேட்டபொழுது நம்முடைய மிஸ்ஸஸ் சுசிலா ஜெயக்குமார் அவர்கள் இதை எடுத்து செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களையும் உடன் ஆசிரியர்களையும் இந்த பாடல் நடனம் பயிற்சியில் உதவி செய்தவர்கள், தொலைக்காட்சியில் உதவி செய்தவர்கள், இதை பதிவு செய்து குழந்தைகள் எல்லாரும் தொலைக்காட்சியில், நான் மட்டும் ஒரு ஆள் வர்றது விட்டு எல்லாருமே தொலைக்காட்சியில் வந்து வசனம் சொல்ல, பாட்பாட, நடிக்க, நடனமாட ஒரு வாய்ப்பு இருந்ததற்காக நான் கடவுளை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அறிவித்தபடி நாம் ஒரு இந்த விடுமுறை வேதாகம பள்ளியுடைய நிறைவு நிகழ்ச்சியை நாம் தொலைக்காட்சியிலே சிறிய அளவில் செய்து நிறைவு செய்தாலும் நாம் அதை நிறைவாக செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு பரிசு வாங்க பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி, அவர்களை மேடை ஏற்றி நாம் கண்குளிக்கிற காட்சி, ஆண்டவருக்கான சாட்சி, இவைகளையெல்லாம் நாம் சேர்ந்து செய்ய நிச்சயமாய் ஒரு நேரம் வரும், அதை இணைந்து செய்வோம். கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக என்று இந்த விடுமுறை வேதாகம பள்ளி 2020 நிறைவை நிறைவுக்கு கொண்டு வருகிற விதத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்பது போல இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் சற்றும் எதிர்பாராத சூழலிலே இந்த ஆலய மூடியிருக்கிற இந்த காலகட்டத்திலே கூடி நாங்கள் தொழ முடியாது, கூடி கொண்டாட முடியாது. எனவே அந்த நேரத்திலே தொலைக்காட்சி வழியாக இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை விட்டுவிடாமல் அதை குறைந்தது 5 நடத்தி முடிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து நிறைவு செய்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்கிற நிலையான ஆசீர்வாதத்துக்குள் குறையில்லாமல் ஆசீர்வித்து வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுங்களை வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஆமென். நமது ஆண்டவராய் கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் அனைவரோடு எப்பொழுதும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். God bless you. பாய்.